எல்லாம் வந்து என்ன மலையே இல்லை மூணு வந்தால் நீ ஏன் மழை வரும்ன்ற ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீ சன் வந்தால் தான் நமக்கு மழை வரும்ன இன்றைக்கி மூணுன்ற என்ன கதை விட்றியான்னு நீங்கள் லீவுன்னு சொன்னி ஆஃபீஸ் போனீங்கனாலே மழை நின்றோம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நிலாவுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் ஆஃபீஸ் போகிற டைமில் மழை இருக்கும் என்னடா பெஞ்சிட்டே இருக்குன்றோம் உள்ளே போய் ரீச் ஆனவொடனே மழை அப்படியே சுத்தமாக நின்று வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் இதுதான் பேட்டர்ன் அதுக்கு லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் லேண்ட் ஃபாஸ்ட்டாக சூடாயிடும் பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம் அந்த மழை சீசனில் மழை வருமா வராதாங்கிற எதிர்பார்ப்புகள் மாதிரியே மழை மீதான எதிர்பார்ப்பு மாதிரியே அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர் திரு பிரதீப் ஜான் தனியார் வானிலை ஆய்வாளர் அவரும் அவருடைய ட்வீட்டும் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் இந்த மழைக்காலத்தில் வணக்கம் வணக்கம் தென்மேற்கு பருவமழைனா அது எப்படி தொடங்குது எந்தெந்த மாநிலங்களுக்கு மழை கிடைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வரும் நமக்கு ஸோ அது வரும்போது கேரளா வழியாக தாண்டி நமக்கு வரணும் ஸோ அப்படி வரும்போது பார்க்கும்போது நமக்கு நடுவில் பெரிய வெஸ்டர்ன் கட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது ஸோ அது எல்லோரும் சொல்லுவாங்க அந்த வெஸ்டர்ன் கட்ஸ் இல்லைனா நம்ம தமிழகத்துக்கு கூட நல்ல மழை கிடைத்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லைனா மொத்தமாக கிடைக்கிற அங்கே உள்ள மழை கூட நமக்கு கிடைக்காது இப்போ இந்த நீர்நிலைகள் ஃபில் பண்ணுற அளவுக்கு கேட்ச்மெண்ட் கிடைக்காது இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம்ல 5000 மில்லிமீட்டர் 8000 மில்லிமீட்டர் அந்த மாதிரி குறுகிய காலத்திலே நம்ம அதிகமாக உலகத்துலேயே நம்ம பார்க்கும்போது 8000 மில்லிமீட்டர்ன்ற ஒரு நம்பர் சர்டன் பிளேசஸை நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வருமா அது தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுக்கு எந்த பக்கம் பார்த்திங்கன்னா லீவர்ட் சைடுன்னு சொல்லுவாங்க அதாவது காற்று எல்லா ஈரப்பதத்தையும் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பிளாக் பண்ணி அங்கேயும் மழை பெய்துவிடும் அதுக்கப்புறம் மிச்ச மீதி தான் இந்த பக்கம் நமக்கு வரும் ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தென்மேற்கு பருவமழையில் வெப்பசலன மழை தான் காலையில் பயங்கரமாக வெயில் அடிக்கும் அந்த வெயில் அடித்த பிறகு நமக்கு வந்து மாலை நேரத்தில் இடி மின்னலோட மழை பெய்யும் ஸோ இதுதான் நமக்கு தென்மேற்கு பருவமழை இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஸோ அதில் சில இடங்கள் வால்பாறை நீலகிரியில் குடலூர் தாலுக்கு அந்த பகுதி கன்னியாகுமரி ஒரு மாவட்டம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பெரியாரில் தேனி மாவட்டத்தில் நம்ம பெரியார் கேட்ச்மெண்ட்டில் சம் இடம் எடுத்துக்கலாம் ஸோ இதை தவிர நான்கு மாவட்டங்கள் தான் நீங்கள் எப்பயுமே அந்த நான்கு மாவட்டம் தான் மான்சூன் ரெயின்ஸ் அதாவது காலையிலேருந்தே மழை பெய்யும் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தான் மழை சேர்ந்தாலுமே அதுக்கு 90% பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த டைம்ஸ் காலையில் வெயில் அடித்து அந்த வெயிலுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த வந்து அந்த மாலை நேரத்தில் நமக்கு மழை பெய்யும் ஸோ இந்த மாதிரி மழை தான் வெப்பசலன மழை தான் அந்த கான்ஸ்டண்ட்டாக அது மார்ச் ஏப்ரல்லேருந்து நமக்கு ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு மழை தான் நமக்கு சொல்லலாம் ஸோ அதிகமாக கனமழை பெய்யுது மேற்குலேருந்து வரனால இந்த ஈவன் கொடைக்கானல் கூட சொல்லுவாங்க பயங்கரமாக மழை பெய்யுது நான் கொடைக்கானல் போகலாமான்னு கேட்பாங்க பட் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வேலி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் மூடப்பட்டிருக்கிறது ஸோ மேகங்கள் அதை தாண்டி வர முடியாது ஸோ செப்டம்பருக்கு அப்புறம் தான் கிழக்குலேருந்து காற்று வர ஆரம்பித்த பிறகு தான் அந்த கொடைக்கானலில் அந்த மழை மேகங்களே உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நீலகிரி மாவட்டம் கனமழைனா குன்னூருக்கு எப்பயுமே மழை இருக்காது ஏன்னா குன்னூர் கெட்டி வேலி பார்த்திங்கன்னா அகெயின் காற்று வந்து கிழக்கிலேருந்து மட்டும்தான் உள்ளே வர முடியும் ஆனால் கூடலூர் பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே மேற்குலேருந்து ஓப்பனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எதனால அந்த இடத்துல மழை பெய்யுது மழை பெய்யுது பெய்யலங்கிறது நம்மளால் வந்து நம்மளால் இது பண்ணி வச்சுக்கோ ஓகே வடகிழக்கு பருவமழையுடைய இயல்பு என்னது வடகிழக்கு பருவமழை இயல்பு பார்த்திங்கன்னா அதிகமான கடலோர மாவட்டங்களுக்கு அதாவது நம்ம சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நமக்கு அந்த வேதாரண்யம் வரைக்கும் உள்ள இது எடுத்துக்கலாம் ஸோ இங்கே கிட்டத்தட்ட நமக்கு வந்து சராசரியாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 1400-1500 மில்லிமீட்டர் ஆன்வல்னால் அதில் கிட்டத்தட்ட 1000-900 800-1000 மில்லிமீட்டர்ஸ் ஸோ கிட்டத்தட்ட 75% ஆஃப் அந்த கடலோர மாவட்டங்களோட மழை வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழையிலேருந்து நமக்கு கிடைக்கும் இந்தியாவிலேயே நம்ம தென்மேற்கு பருவமழையில் விட நமக்கு வடகிழக்கு பருவமழையில்தான் அதிகமான மழை கிடைக்கிறது அதாவது கிட்டத்தட்ட நம்ம 50% ஆஃப் த ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து ஒரே ஸ்டேட் நம்ம தமிழகத்துக்கு மட்டும்தான் நம்ம அந்த டிபெண்டிங் ஆன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் எத்தனை மாவட்டம்னு நம்ம பார்க்கலாம் வடகிழக்கு வடகிழக்கு பருவமழை நம்ம மாவட்டம் பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டம் நிறைய மாவட்டங்கள் பார்க்கலாம் நீங்கள் உள் மாவட்டம் போக போக அவங்க சராசரி அளவு இப்போ ரொம்ப கம்மி தான் அவங்க சராசரி மழையே பார்த்திங்கன்னா 1000 மில்லிமீட்டர் கிட்ட தான் இருக்கும் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழையில் ஒரு 500 இதில் ஒரு 400 அப்படி இருக்கும் அதிகமான ஈக்குவலாக பெய்கிற மழைனா கன்னியாகுமரி மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்க ரெண்டுத்துலேயுமே கிடைக்கும் அவங்களுக்கு தென்மேற்கு பருவமழையினாலையும் பயனடையும் வடகிழக்கு பருவமழையினாலையும் அதே மாதிரி நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்கள் அவங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே பேலன்ஸ்டாக கிடைக்கும் இதில் ஒரு 600 இதில் ஒரு 600 அப்படி ரெண்டுத்துலேயுமே பாதி பாதியாக கிடைக்கும் ஸோ இந்த 2-3 மாவட்டங்கள் தவிர மித்த மாவட்டம் எல்லாமே வடகிழக்கு பருவமழை அது தூத்துக்குடியெலாம் போயிட்டிங்கன்னா 90% வடகிழக்கு வடகிழக்கு போயிடுச்சுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரச்சனை அவ்வளோதான் அங்கே வறட்சி கிட்டத்தட்ட 80-90% அவங்க டிபெண்ட் ஆன் அவங்க கன்னியாகுமரி பக்கத்தில் இருந்தாலும் தென்மேற்குனால பயன் கிடையாது அவங்களுக்கு அந்த மேற்குலேருந்து வரது வந்து இந்த பக்கத்தில் பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப லீவர்ட் எக்ஸ்ட்ரீம் லீவர்ட் சைடு ஆயிடுவாங்க ஸோ இந்தியாவிலேயே நம்ம தென்மேற்கு பருவமழையில் குறைந்த கிடைக்கிற மலை மாவட்டம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ராமநாதபுரம் நீங்கள் தார் டெசர்ட்டில் கூட அந்த 4 மாதத்தில் நிறைய மழை பெய்துவிடும் அந்த 120 நாளில் சில டைமில் 20 மில்லிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கும் ஸோ ரொம்ப 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 கம்மி ஆவரேஜ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அங்கே வந்து மலைங்க மேகங்கள் உள்ளே வரதுக்கே வாய்ப்பு வந்து ஏன்னா மேற்கு திசையிலேருந்து இந்த காற்று இங்கேருந்து
அரபிக்கடல்லேருந்து வர காற்று வந்து பார்த்தா அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அந்த மேகங்கள் அங்கே உள்ளே வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. எப்போயாவது மேற்கு திசையிலேருந்து அந்த தென்மேற்கு பருவமழையோட காற்று வேகம் குறைந்த பிறகு அப்போ தான் நமக்கு நல்ல மழை பெய்யும் சொல்லலாம். மழையில் வேறு ஏதாவது பிரிவுகள்லாம் இருக்கா? ஜூன் டு செப்டம்பர் அதான் மெயின் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை. அக்டோபர் டு டிசம்பர் அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆர் ரிட்ரீட்டிங் மான்சூன் சொல்லுவாங்க. இது ஒரு ரெண்டு பக்கம். அதுக்கப்புறம் வின்டர் சீசன், வின்டர் சீசன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் தான், ஜான்வரி பிப்ரவரி. அப்புறம் அந்த ப்ரீ மான்சூன் சீசன் ஹாட் வெதர் சீசன் சொல்லுவாங்க, அதான் நம்ம சம்மர் இதுக்கு ஆரம்பிக்கிறது மார்ச் ஏப்ரல் மே. ஸோ முதல்ல ரெண்டு மாதம் மூணு மாதம் சவுத் வெஸ்ட் மான்சூன் மட்டும் நாலு மாதம், அப்புறம் நம்ம வடகிழக்கு பருவமழை மூணு மாதம் நம்ம வச்சுக்கலாம், அக்டோபர் நவம்பர் டிசம்பர். இதுதான் இந்த கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம இந்திய வானிலையோட அஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் நம்ம சொல்லலாம். இந்த ஆண்டு சீசன் எப்படி தொடங்கியிருக்கு வடகிழக்கு பருவமழை? ஸோ நமக்கு எல்லாருக்குமே வந்து பருவமழை வந்து கொஞ்சம் தாமதமாக தொடங்குறதுனால ரொம்ப அது போய்த்து விடுமோ அந்த மாதிரி ஒரு கவலையெல்லாம் இருந்தது. ஸோ அதுக்கும் பருவமழை தொடங்குறதுக்கும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்கும் நம்ம முன்னாடியே பார்த்துக்கோம். 2015 கூட பார்த்தீங்கன்னா ஒரு டிலேட் ஆன்சர் தான். ஸோ அதுக்கும் எந்த ஒரு லிங்க்குமே நமக்கு கிடையாது, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக அப்படி தான் அது அந்த. ஸோ அக்டோபரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சராசரி மழை கிடைத்தது. தமிழ் இன்டென்சிட்டி குறையாதா தாமதமாக தொடங்குறதுனால? அப்படி கிடையாது, நமக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு 450 மில்லிமீட்டர் நம்ம பார்க்கறதுக்கு இந்த மூணு சீசனுக்கு, இந்த மூணு மாதத்துக்கு தமிழகத்துக்கு நான் சொல்கிறேன். அந்த அந்த 100 இதில் பார்த்தீங்கன்னா 170 மீட்டர் அக்டோபருக்கும் ஒரு 200 சம்திங் நவம்பருக்கும் மீதி உள்ளது நம்ம டிசம்பருக்கும் பார்க்குறோம். ஸோ அந்த 170 கிட்டத்தட்ட நமக்கு சராசரியை ஒட்டியே 165 மில்லிமீட்டர் கிட்ட கிடைத்தது. ஸோ நமக்கு எப்பவுமே அந்த காற்றழுத்த பகுதி அந்த மாதிரி இல்லைன்னா கடலோர மாவட்டங்கள் மழை கிடைக்காது. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு வந்து உள் மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழை கிடைத்தது, மதுரையாக இருக்கட்டும் ஈரோடாக இருக்கட்டும் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த உள் மாவட்டங்கள் நல்ல மழை கிடைத்ததுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் கிழக்குலேருந்து காற்று வந்தோம்னா உள் மாவட்டத்துக்கு கம்மியாயிடுச்சு, கடலோர மாவட்டங்கள் நம்ம சென்னை கடலூர் இவங்களுக்குலாம் ஒரு மழை டெய்லியும் மழை பெய்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். குட் ஸ்டார்ட் தான். ஆமாம், அப்போ அக்டோபரை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு பாதி தான் கிடச்சிது மழை. ஆனால் இந்த நாலு நாள் அஞ்சு நாள் பெஞ்ச மழையில் நம்ம இப்போ எக்ஸஸாகவே நம்ம போயிட்டோம், 20% எக்ஸஸாகவே நம்ம போயிட்டோம் சொல்லிருக்கோம். ஓகே, இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் மழை குறைந்து தான் காணப்படுகிறது. தென் மாவட்டங்கள் கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கெல்லாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 9ஆம் தேதி திருப்பி சென்னைக்கு மழை ஒரு மழை மாடரேட் ரெயின்ஸ் திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 10ஆம் தேதி கொஞ்சம் குறைந்த பிறகு காற்றழுத்த பகுதி வந்து ஒன்று உருவாகி இருக்குது. 9ஆம் தேதி அது உருவாகி மேற்கு வடமேற்கு திசை அங்கேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு சின்ன இது இருக்குது, இப்போ சில மாடல்கள் நம்ம பார்க்கும்போது வட தமிழகத்துக்கு மட்டுமே மழை காட்டுறாங்க, சிலது ரொம்ப வீக்காக வச்சு அது பெருசாக வலுவடையாமல் அது வந்து ஒரு காற்றழுத்த பகுதியோ இல்லை மண்டலம் டிப்ரெஷனோ இல்லை லோ ப்ரெஷராகவே காற்றழுத்த பகுதியாகவே வச்சுருந்தா அது அப்படியே கிழக்கு காட்டலாம், அப்படியே கிழக்குலேருந்து மேற்கு திசையிலே வந்துடும், வடமேற்கு போகாது. ஸோ அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா எல்லா தமிழகம் முழுவதும் மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வாய்ப்புகள். ஸோ ஒரு அனான்ஸ் ரெயின்ஃபால் வந்து 11ஆம் தேதியிலேருந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ 11, 12 நம்ம தமிழகம் முழுவதாக பர்டிகுலராக அந்த கடலூர் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் கன மிக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே இப்போ சென்னையை பொறுத்த வரைக்குமே சில இடங்களில் நல்ல டென்ஸ் ரெயின்ஃபால் இருக்குது, சில இடங்களில் ஒரு பொட்டு தூத்தல் கூட இல்லை. ஆனால் அதை பார்த்தா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து புறப்படும் போது நல்ல மழை இருக்குது, 2 கிலோமீட்டர் தள்ளி போனால் ஒரு சொட்டு தூத்தல் கூட இல்லை. என்ன காரணம் அது, அது என்ன டைப் ஆஃப் இது? இல்லை நீங்கள் இப்போ வடகிழக்கு போகிறோம்னாலே கடல்லேருந்து தான் நமக்கு மேகம் வருது, கிழக்கு திசையிலேருந்து வருது. அப்படின்னும் போது முதல்ல கடலோர பகுதிகள் அதாவது நம்ம மயிலாப்பூர் பாரிஸ் திருவெட்டியூர் அடையார் இந்த மாவட்டங்கள் அப்படியே இந்த இடங்கள் ஆரம்பித்து அப்படியே கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆரம்பித்து அப்படியே உள்ளே போகும். ஸோ இந்த நம்ம லாஸ்ட் வீக் மழையை பார்க்கும்போது வட தமிழகம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 300-400 மில்லிமீட்டர் கிட்ட நமக்கு மழை கிடைத்திருக்கிறத பார்க்குறோம். கீழே வரும்போது நம்ம உள் மாவட்டங்கள் அதாவது நம்ம நுங்கம்பாக்கம் போன்ற மாவட்டம் பார்த்திங்கன்னா 300 மில்லிமீட்டர் கிட்ட நம்ம மழை கிடைத்திருக்கிறத பார்க்குறோம். தென் சென்னையை பார்க்கும்போது நமக்கு அடையார் பெசன் நகர் வேலச்சேரிலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 அந்த மாதிரி மில்லிமீட்டர் கிட்ட மழை பார்க்கும். ஸோ வட சென்னையோட பாதி அளவு தான் நம்ம தென் சென்னை மலை வந்து கடத்திருக்குதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 200 ஒரு 250 மில்லிமீட்டர் கடத்திருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தான் நம்ம இந்த பேட்டர்ன் இல்லை, இது எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. அதாவது கடற்கரையை ஒட்டி இருக்கிற பகுதிகள் தள்ளி இருக்கிற பகுதிகள் தள்ளி இருக்கிற பகுதிகளுக்குள்ளேயே 2 கிலோமீட்டரில் வேரியேஷனாக இருக்கேன். பெரிய காற்றழுத்த பகுதி வரும்போது தான் என்ன அப்படின்னா வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் சொல்லலாம். இதனால் தாக்கப்போ 2 நாள் முன்னாடி ஒரு மழை பெய்ந்தது நம்ம கொளத்தூர்லாம் திருப்பி வெள்ள மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த தாக்கம் அந்த ஒரு மழை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் வட சென்னையில்தான் பெருசாக மழை பெஞ்சுது, தென் சென்னை கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வட சென்னையிலும் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் நல்லா மழை பெய்ஞ்சது, அண்ணா நகர் அம்பத்தூர் கொளத்தூர் பட் 800 போன்ற பகுதிக்கு பெருசாக மழை இல்லை. ஸோ இது வந்து ஐசோலேட்டடாக இருக்கும். ஒரு காற்றழுத்த பகுதி வரும்போது தான் நமக்கு அந்த வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் பார்ப்போம். அது ஒன்றா நம்ம நவம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த மாதிரி வைட் ஸ்ப்ரெட் பார்த்தோம். நீங்கள் வைட் ஸ்ப்ரெட்டாகவே ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே நமக்கு 150 மில்லிமீட்டருக்கு மேலே எனக்கு பதிவானதை பார்த்தோம். தென் சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல 100 மில்லிமீட்டருக்கு மழை பதிவாச்சு.
இப்போ சோழிங்கநல்லூரில் பார்த்தீங்கன்னா அந்த கடலோரம் உத்தாண்டி மாவட்டங்களில் நல்ல மழை பதிவுச்சு. கொஞ்சம் நீங்கள் உள்ளே வர வர மழையோட தாக்கம் கம்மியாக இருந்தது, குறைஞ்சிருந்தது. ஓகே, இப்போ தென் சென்னையை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த மான்சூனில் சென்னையை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட நமக்கு 350 மில்லிமீட்டர் சராசரி மழை. அந்த சராசரி மழையே தாண்டி கிடைச்சி இந்த நாலு நாளே நமக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஹவு டு யூ பேலன்ஸ், அதாவது நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கும் அரசு வானிலை ஆய்வு மையம் எஸ்டிமேட் பண்ணுறதும் எப்படி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க? சி, கடைசியாக என்ன தான் நம்ம கம்ப்யூட்டர் வச்சுருந்தாலும் சரி, நமக்கு இது எல்லாமே வேர்ல்டு லெவல் மாடல்ஸ் இருக்குது. இப்போ இசிஎம்எஃப் இருக்குது, ஜிஎஃப்எஸ் இருக்குது, ப்ளஸ் நம்ம கிளைமேட்டாலஜி நமக்கு தெரியும். காற்று இப்படி வந்தால் எப்படி, வடகிழக்குலேருந்து வந்தால் எப்படி வந்து உள் சென்னைக்கு மழை கிடைக்குமா, வெறும் வடகிழக்குலேருந்து அப்படியே கடலோரத்துக்கு வரும்போது கடலோரமாக சென்னைக்கு மட்டும் மழை கிடைக்குமா, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து எவ்ரி ரன், அதாவது ஒரு இந்த மாடல்கள்லாம் ஒரு நாளைக்கு 4 வாட்டி ரன் ஆகும். இது ப்ளஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு தெரியும் காட்டுறாங்களா இல்லையா. நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு ட்ரெண்டு கிளியராக தெரிய வரும் நமக்கு. ஓகே, இது நடக்குமா நடக்காதா, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா. இப்போ அன்றைக்கி அக்டோபர் 31 பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து என்ன மழையே இல்லை, மூணு வந்தால் நீ ஏன் மழை வரும்ன்ற, 2 மாதத்துக்கு முன்னாடி நீ சன் வந்தால் தான் நமக்கு மழை வரும்னே, இன்றைக்கி 3ன்ற என்ன கதை விடுறியா. நான் வெப்பசலன மழைக்கு நமக்கு சூரியன் தேவை, சூரியன் தான் காற்று மேலே இழுக்கப்படும் நமக்கு. ஏன் ஹீட்டுனால, ஹீட்டுனால என்ன வார்ம் ஏர் வந்து அப் மேலே போகும்போது அப்படி தான் நமக்கு அந்த கண்டென்சேஷன் ஆகுது. இப்போ ஏன் நமக்கு கேரளா சைடில் மழை பெய்யுது, அங்கே மழை இருக்குது. ஸோ அங்கே அப்லிஃப்ட் ஆகிறது வந்து காற்று மேலே தூக்கப்படுற, காற்று தூக்கப்படுறதுக்கு ஏதாவது ஒன்று தேவை. அது வந்து நேச்சுரல் பேலியர் மழையாக இருக்கலாம், இல்லை நம்ம வெப்பம் மேலேருந்து இழுக்கணும், இல்லை கீழேருந்து புஷ் மேலே அப்லிஃப்ட் ஆகணும், அப்லிஃப்ட் ஆகட்டும். ஸோ வார்ம் ஏர், வார்ம் ஆனால் என்ன வரும், ஏர் வில் பிகம் லைட், இட் வில் கோ அப். ஸோ சூடாகும் போது, காற்று சூடாகும் போது லைட் வார்ம் ஆகி அது அப்லிஃப்ட் மேலே போயிடும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த மாய்ஸ்சர் இது பண்ண முடியாது, அப்போ தான் அந்த கண்டென்சேஷன் மழையானது உழுது நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு காற்றழுத்த பகுதினா என்னது, காற்று வந்து எல்லாம் ஒரு இடத்துல குவியுது. அப்போ குவியும் போது என்னாகும், அதெல்லாம் அப்லிஃப்ட் ஆகும் மேலே, அங்கே ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர் ஆகும், லோ ப்ரெஷர் ஆகும். அப்போ வந்து என்ன, காற்று கு ஏதாவது ஒரு இடத்துல காற்று அடிச்சிங்கன்னா என்னவோ அந்த இடத்துல மேலே தூக்கும். ஸோ இந்த அப்லிஃப்டிங் தான் இது, அது வெப்பமாக இருக்கலாம், சூரியனோட வெப்பமாக இருக்கலாம், இல்லை ஒரு நேச்சுரல் மழையாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நமக்கு இந்த மாதிரி காற்றழுத்த பகுதியாக இருக்கலாம். நிலாவுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அது நைட் டைமில் வந்து எப்பயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மார்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேகங்கள் வந்து வலுவிழுக்கும். ஸோ அந்த நைட் டைமில் என்ன ஆகும்னா, நைட் ஆகி அந்த ஏர்லி மார்னிங் டைம்ஸ் வடகிழக்கு பருவம்னாலே இந்த நைட்லேருந்து ஏர்லி மார்னிங்ஸ் தான். நீங்கள் லீவுன்னு சொன்னி ஆஃபீஸ் போனீங்கனாலே மழை நின்றோம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், அன்லஸ் ஒரு காற்றழுத்த பகுதி நின்று த்ரூ அவுட்டாக மழை பெய்யுறது வேறு விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் ஆஃபீஸ் போகிற டைமில் மழை இருக்கும், என்னடா பெஞ்சிட்டே இருக்குன்றோம், உள்ளே போய் ரீச் ஆனவொடனே மழை அப்படியே சுத்தமாக நின்று வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான், இதுதான் பேட்டர்ன் அதுக்கு. ஸோ நைட் டைமில் என்ன வந்து அந்த கன்வர்ஜன் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த கடலூர் மாவட்டங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் லேண்டு ஃபாஸ்ட்டாக சூடாயிரும். ஆமாம், அதே மாதிரி நைட் ஆகும்போது என்ன, லேண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக கூல் ஆயிடும், கூல் ஆயிடும். ஓகே, ஸோ பட் கடல் வந்து அப்படி கிடையாது, கடல் வந்து ஸ்லோவாக தான் கூல் ஆகும். ஸோ அப்போ அந்த ப்ரெஷர் ட்ராப் இருக்குது பார்த்திங்களா, அது அந்த கடலோர சைடில் இதுவாகும். ஸோ அதனால் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலோர பகுதிகளில் அந்த கன்வர்ஜன்ஸ் ஆகிறதுக்கான டைம் ரைட்டாக இருக்கும். இதுவே வெப்பசலன மலை உள் மாவட்டங்களில் ஏன் அதிகமாக பெய்யுது, ஏன்னா உள்ளே லேண்டு ஃபாஸ்ட்டாயிரும். ஸோ காற்று வந்து என்ன போயிடும், இது கடலோர பகுதியில் கன்வர்ஜ் ஆகாது, நேராக உள்ளே போய் கன்வர்ஜ் ஆகும், நிலப்பகுதியிலேயே நிலப்பகுதியில் கன்வர்ஜ் ஆகும். அதனால தான் நீங்கள் ஜூன் டு செப்டம்பர் பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களுக்கு நிறைய ஒரு மழை இருக்கும், கடலோர மாவட்டங்களுக்கு அங்கே உருவாய் அந்த மேகம் இங்கே வர மழை தான் நமக்குலாம் சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு தான்.